டு அ நியூ ஷோ சேர்ந்து சமைக்கலாம். இந்த ஷோ பத்தி இப்போ வந்து யஷ்வந்த் சொல்வார். சொல்லுங்க யஷ்வந்த், என்ன மாதிரி ஷோ இது? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நம்ம கூட சேர்ந்து சமைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து நம்ம கிச்சனுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நம்மளோட ஹலோ, ஹாய் தானா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன். வந்ததுல இருந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இவரை பாக்குறதும் உங்களை பாக்குறதும் எனக்கு பேச்சே வரல ஆக்சுவலி. ரொம்ப தேங்க்ஸ் யஷ்வந்த், திவ்யா, எல்லாருக்கும், டீம் எல்லாருக்கும். ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னுட்டு ஆந்திரா ஸ்பெஷல் பூத்தரேக்குள் அப்படி. ஏன்னா இந்த ஸ்வீட் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும் பார்க்கறதுக்கு. அதில் யூஸ் பண்ணுற பொருட்களும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், அதுவும் ஈஸியாக தான் தெரியும். பட் அதில் வந்து நிறைய அந்த ஸ்கில்ஸ் வேணும் அதை வந்து பண்ணுறதுக்கு. அந்த பூத்தரேக்குலுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இந்த ரெசிபிக்கா ஆன்டி சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு ரெசிபி. ஓகே, ரொம்ப வந்து இப்போ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிலாம் வந்து முடியவே முடியாது. ஆக்சுவலாக இது நானே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும்னு வச்சுருந்தேன், பட் இன்னைக்கு இவங்களே பண்ண போகிற அப்படின்னா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி. எனக்கு வர்றதா நான் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக எல்லாத்தானே சமைக்க முடியும், நான் கூட இல்லை நான் ஏன் இல்லை செஃப், நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா செஃப்னால் இல்லை யஷ்வந்த், நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி பானையில் தான் இதை செய்வோம். நம்ம அதுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பானை இருக்கும், அந்த பானைக்கு ஒரு வாய் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த விறகுகள்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, சீசனிங்காக இருக்கும். அவங்க பல முறை அந்த ஸ்வீட்டை செஞ்சு போட்டு போட்டு அதை சீசனிங்காக இருக்கும் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அந்த ப்ரொவிஷன் இல்லாததுனால சரி நம்ம ஏன் நான்ஸ்டிக் பேனில் வந்து ட்ரை பண்ணக்கூடாது இருந்த மாதிரி இப்ப இல்ல இல்லையா, இப்போ வந்து யாரும் விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த அடுப்பு தான் யூஸ் பண்றோம், பட் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் இப்போ இனிஷியல் லெவல்ல நம்ம பிளான் வெச்சு ஓகே. அது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பானை வெச்சு செய்றோம் அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்காக வாங்கி பண்றதோ அல்ல முடியாது. இந்த இதுவே தொழிலா பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வேணா பானையில வந்து செய்வாங்க, சீசன் பண்ணி வெச்சிருப்பாங்க. பட் நம்ம வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படினா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வே வந்து நான்ஸ்டிக்ல போய்லாம். இது நீங்க எவ்வளவு ஆஃபன் செஞ்சிருக்கீங்க? வீட்டில் 2 or 3 times இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட்கா, ரொம்ப ஸ்கில்ஃபுல்டு அப்படின்றதுனால அதனால மேன் பவருக்கு அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் ஸ்வீடே கொஞ்சம் அதிகம். அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷன்ல ஒரு டயலாக் சொல்ல வந்தேன், கட் பண்ணிட்டேன். அது இல்லாம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸும் பொதுவா வீட்லயே இருக்கக்கூடியது தான். என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ணணும், அதிரசத்துக்கு எடுப்போம் பாத்தீங்களா, மாவு ரா ரைஸ் சொல்லுவாங்க. 2 types of ரா ரைஸ் இருக்கு, பச்சரிசி இருக்கு. அந்த பச்சரிசில பிரிஞ்சிக்கு செய்யற பச்சரிசி பச்சரிசியும் இருக்கு. மாவு பொங்கலுக்கு செய்வோம், குழ குழ குழன்னு வரணும். ஸோ பொங்கலுக்கு ஒரு அரிசி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும்னா அந்த ரேக்குள்ள அழகாக வரும். ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அதனால வரும் ஷீட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அது பண்ணால் உத்தமம். இப்போ நம்ம பூத்த ரேக்குளுக்கு ரா ரைஸ் பற்றி பேசிட்டோம். அந்த ரா ரைஸ் என்ன பண்ணுறோம், எவ்வளோ குவான்டிட்டி, அழாக்குன்னா 250 ml 250 grams, எவ்வளோ வேணுமோ
அதை போட்டுட்டு ஒரு 4 hours இல்லை 6 hours நல்லா வந்து அந்த அரிசியை ஊற வச்சு ஸ்டோக் பண்ணணும். ஓகே, ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை எடுத்து எப்படி ஆப்ப மாவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த மாவை வந்து அரைச்சி இன்னும் கூட ஒரு லெவல் மேலே போய் அரைக்கலாம். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் நம்ம போடுறச்சு. கொஞ்சம் இல்லாட்டி இது எடுக்கும் போது உதிர்ந்து வந்துடும். சரிங்களா, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அதை அரைச்சிட்டு ஒரு தண்ணி லெவலுக்கு அதை அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது நம்ம வீட்டில் செய்யறோம் அப்படின் போது ரொம்ப கம்மியான குவாண்டிட்டில தான் அரிசி செய்வோம். இது பொதுவாக கிரைண்டர்ல அரைப்பாங்க, பட் இன்னைக்கு நம்ம எப்படி அரைக்க போறோம்? நம்ம மிக்சிலயே அரைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கம்மியான குவாண்டிட்டினா மிக்சிக்கு போயிடுவோம். யஷ்வந்த், இப்போ பச்சரிசி நம்ம என்ன பண்ணிட்டோம், 6 மணி நேரம் அது அப்படிதான் கேட்கணும்ல குக்கிங் சொன்னா. கையெல்லாம் நல்லா கழுவியாச்சு, அதெல்லாம் நாங்கள் எங்கள் வீடியோவில் சொல்கிறதே இல்லை. சில்லி ஃப்ளவர். சரி, இந்த மாதிரி இந்த ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் இது தேங்காய் பாலுன்னு நினைச்சேன். அந்த மாதிரி அப்போ அளவுக்கும் இல்லை, அதை விட அடுத்த லெவலுக்கு இருக்கு. இப்படி தண்ணியா கொஞ்சங்களா. ஸோ இந்த மாதிரி நீர் தோசைக்கு வந்து பேட் ரெடி பண்ணுவோம். தண்ணியா இருக்கு. ஆமா, அப்படியே ஒருவேளை பவுன்ஸ் ஆகுது எனக்கு வரல அப்படின்னா கூட நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். வீட்டுல அரிசி மாவு இருக்கும்ல, அதை எடுத்து கூட அப்படியே லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. அந்த கொழுக்கட்டை மாவங்களா இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சேஃபஸ்ட் சைட் தான் இருக்கும். ஸோ தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்கு. இப்போ எடுத்து எப்படி அந்த பூத்தரைக்குள்ளே எப்படி போடணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். எப்படி வருதுன்னு பாருங்க, ஸ்வீட் சூப்பரா வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம முக்கியமாக ஒரு பொருள் தேவை. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டன் கிளாத். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரொம்ப முக்கியமான பொருள். அடுத்து என்ன பண்ணணும், இந்த கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு டிப் துணி துவைக்க தெரியுமா, தெரியுமா, அலசி பண்ணுவேன் அந்த மாதிரி. இப்படி இப்படி துவச்சி இப்படி எடுக்கணும். இல்லை ஹைல இருக்கக்கூடாது. ஹைல இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ போடும்போது இது ஒட்டிக்கும். ஸோ அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க. அந்த இது அந்த போடுறச்ச அந்த ஹீட்டை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? அதாவது ரொம்ப சூடாகக்கூடாது, அது சூடும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படியே கத கத கதுன்னு இருக்கும். வெரி குட். இதெல்லாம் கரெக்டாக பாருங்க, இங்கே தான் வராது வாயில. நல்லா கரெக்டாக பாருங்க. ரெடி, 1 2 3 இப்படி இப்படி. ஓகே, அப்படி நல்லா அலசி முக்கி அலசிட்டு இப்படி எடுத்து எடுத்து அப்படியே அப்படியே அடுத்து இப்போ யாரும் டைவர்ட் பண்ணாதீங்க. செகண்ட் ஷீட் நான் பண்ணப்போறேன். சூப்பரா வந்திருக்கு. எஞ்சி பாருங்க ஆன்ட்டி,
ஆனா கொஞ்சம் சின்ன ஷீட்டா இருக்கு. இட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் டைம்க்கு. எஸ் இல்ல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா நம்ம அது பானையால தான் அப்படி வரும். அப்படி வரும். உங்களுக்கு ஷீட் முக்கியமா ஸ்வீட் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். சரி, நீங்க நீங்க நல்ல ஒரு குக்கர் இல்ல என்னது செஃப், சமைக்கிற ஆள், சமைக்கிற ஆள் தான். ஆனா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கரெக்ட். அப்ப யார் மிஸ்டேக்? சேர்க்க சரியில்லை எனக்கு. நல்லா சாப்பிட மட்டும் தான் சொல்லி கொடுக்குறான், சமைக்க சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து இப்படி நடுலெலாம் டயராக இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. இது வந்து பானையில் போடும்போது வராது, வராது. உங்களுக்கு ஒரே என்ன சொல்லுங்க, ரோடு மாதிரி அப்படியே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்தாலும்க்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்ல வச்சு ரோல் பண்ண போகிறது இல்லை, மல்டிபிள் ஷீட்ஸ் மேலே மேலே. இப்போ இங்கே ஹோல்ஸ் இருக்கா, ஹோல்ஸ் இல்லாத பக்கத்தை கீழே வச்சுட்டு அண்ட் இந்த பக்கத்தில் அதில் ஹோல்ஸ் இருக்கும்பாங்க, அந்த சைடில் ப்ளேஸ் பண்ணி. ஓகே ஓகே ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு லீக்கேஜ் ஆகாது, ஒட்டு போட்டு தைக்க போகிறோம். ஓகே ஓகே, ஆசம். அதில் என் பேர் எழுதிருக்கு, ஒரு ஷெஃப் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ பண்ணுவார். பண்ணுங்க ஷெஃப். நம்ம ஹீரோ, நான் ஹீரோ தான் சொல்ல போகிறேன், ஷெஃப் சொல்ல போகிறதில்ல. ஹீரோ, ஓகே ஹீரோ பண்ணுங்க. நான் உங்களை பண்ணுங்கன்னு சொல்லாமா? வாவ், பக்கா, அதுதான் வித்தியாசம். பாருங்க நாங்க பண்ணோம் இல்ல, எனிமே நானா வந்து வந்து குரூப்ல டூப் தான் வந்து திவ்யா. ஓகே ஓகே, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க, ஆமா இது வந்து தனலட்சுமி. இது இப்ப ஷெஃப் ஷெஃப் இது வரும் பாருங்க. இல்லே, பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. பாட்டு பாடுவீங்க போடும்போது நீங்க போடணும், இல்லாட்டி வந்து ஒட்டிடும். விருப்பமான பாடல்கள் மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும், மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும், மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை உன்மணி சேர்ந்தால் கனவுகள் தொல்லை, மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை உன்மணி சேர்ந்தால் கனவுகள் தொல்லை, மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மணி மேலே ஓரிடம். அற்புதமான பாட்டு, நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சூப்பரா பண்ணீங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் இல்ல, அதான் அதுதான். இப்ப உங்க ஹஸ்பண்டோ என் கூட பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவர்கிட்ட நிறைய தடவை பாடி தானே இருக்கேன். அப்ப ஓகே, என்ன நல்லா பாடலியா, சூப்பரா பண்ணீங்க, அதுதான் சொல்றேன். சமயம் ஃபீல் பண்ணி பண்ணீங்க, அதான் தப்பான ஆளை பார்த்து ஃபீல் பண்ணி பாடிட்டீங்களே. நீங்க ஆடல, அதுக்கு பதிலா நான் ஆடினேன். என்னதான்
ஸோ மீதமுள்ள எல்லா பேட்டரியும் நம்ம தின் 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 ஸ்லைசஸாக போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம யஷ்வந்த் தான் கைப்பட. ஆமாம், அழகாக சூப்பராக இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே மெல்லியதாக மெல்லியதாக இப்படி நம்ம உடைச்சிடலாமா எல்லாத்தையும் அப்படியே. இதை பாருங்க, இதே தெரியுதுங்க நீங்கள்லாம் இதில். ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ என்னெல்லாம் வச்சு கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், பிஸ்தா, ஓ இன்னும் உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே பண்ணிக்காமீங்க பார்க்கலாம். எஸ் அப்போ தான் நாங்கள் சாப்பிட முடியும். ஸோ இந்த ஷீட்ஸை ஒரே ஷீட்டாக இல்லாமல் மேலே மேலே வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஒன், ஸோ யஷ்வந்த் சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்த நல்லா இருக்கிற அந்த ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். கீ எடுத்து சும்மா அப்படி லைட்டாக அப்படியே க்ளேஸ் பண்ணணும். ஆமாம். ஓகே ஓகே, மெல்டட் கீ. ஆமாம், இப்படி பண்ணிங்கன்னா இந்த கீல இதாயிரும். இப்போ ஆமா கொஞ்சம் அது என்ன சொல்றது மொறு மொறுன்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நட்ஸ். ஆக்சுவலி என்ன பண்ணணும், நான் ஒன்று மேலே ஒன்று வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷீட், ப்ராப்பராக ஒரு ஷீட்ல என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி நான் சொல்றேன் தீவியா, ஒரு ஷீட் வச்சுட்டு அதில் நட்ஸை முதல்ல போட்டுருவாங்க. ஓகே, உள்ள சும்மா ஓகேங்களா, நட்ஸை போட்டுருவாங்க. நட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஷீட்டை வச்சுட்டு அந்த பவுடர்டு சுகரை போடுவாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஷீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுட்டு நட்ஸ் போட்டிருக்கேன். அவங்க வந்து லேயர் லேயராக. ஆமாம், ஒரு 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 ஷீட் வச்சுட்டு அதில் நட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே பவுடர் சுகரும் அந்த ஏலக்காய் பொடி கீ போட்டு பேக் பண்ணணும். ஓகேவா? என்ன வேணுமோ நீங்கள் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்கள் விருப்பம் தான். பட் ட்ரெடிஷ்னலாக பூத்தரைக்குள்ள வந்து இதுதான் இருக்கும் ஸ்டஃப். ஓகே ஓகே. ஆனால் சுகர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நமக்கு வேணும்னா சுகர் போட்டுக்கலாம். வெல்லம் தான் வந்து இதில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வெல்லமும் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சர்க்கரையில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காயும் சேர்த்து நம்ம போட்டுட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி தனித்தனியாக போடணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ போட்டோன்னா இப்போ மேலே லைட்டாக அப்படி. ஓகே, மழை சாரணும் ஸ்னோ மாதிரி இது பாருங்க, மழை சாரணும். ஓகேங்களா, ஃபினிஷ் ஆயிடுச்சா? மறுபடியும் எடுத்து இந்த கீ என்ன பண்ணுங்கள் மேலே அப்படி. இது இதுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியதே இந்த நெய் தான். ஏன்னா ஷீட்டில் வந்து நம்ம ஆமாம் நம்ம ஷீட்ஸில் வந்து எதுவுமே போட கிடையாது, உப்பும் கிடையாது, சுகரும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுற இது தான். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோல்டு பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபோல்டிங்க்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே. ஸோ என்ன பண்ணணும் எப்படி, நம்பர் ஒன் நீங்கள் செய்யணும், நல்லா கவனமாக நோட் பண்ணுங்கள். நம்பர் ஒன் ஓகே, அடுத்தது நம்பர் டூ. ஓகே, எப்படி மொடா மொடாங்குது பாருங்க, அதுக்கு தான் இந்த கீ. ஓகே, அப்படியே சோக் ஆகிடும், அது மெத்து மெத்து மெத்தனாயிடும். ஓகே, ஸோ வந்து இது வைக்கிற வரைக்கும் கூட அது ஏன் இவ்வளோ ஸ்கில்ஃபுல், நான் இந்த மடிக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. நீங்க பாட்ல செஞ்சா இவ்வளவு சிரமப்படுவேன். ஆனா நான் தவால தான் இப்போ செய்யறோம், அதுக்கு இன்னும் ஸ்கில் தேவைப்படுது. தவால ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன், பாட்ல சேர்த்துக்கு ஸ்கில் வேணும்னு, தவால சேர்த்துக்கு இன்னும் இன்னும் ஸ்கில் வேணும். ஓகே, பொதுவாவே ஸ்கில்ஃபுல் ரெசிபி தான். சரி, இப்படி நீங்க செய்யணும்னாலும் சோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி, தனி திறமை வேணும், இந்த மாதிரி ரெடி பண்ணிரோம். தனி திறமை இல்ல, திறமை நம்ம வளர்த்துறோம். இது பாருங்க, அவங்க அதுக்கு போய்ட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே, இல்ல இல்ல, இந்த மாதிரி மீதமுள்ள அழகா இருக்கு பாருங்க, இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, பியூட்டிஃபுல்லா இருக்கு, வெளிய ஒயிட் அண்ட் உள்ள லிட்டில் பாப்ட் அப், ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் நம்ம பண்ண போறோம். கண்டிப்பா பண்றோம் பண்றோம். ஸோ ஃபைனலி இட்ஸ் டேஸ்டிங் டைம். நம்ம வந்து பண்ண கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பண்ணதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்களும் டேஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ எதை எடுக்கலாம்?
சின்னதே எடுப்போம். சின்னதே எடுத்துக்கிறேன். நீங்க பிரச்சனை அதே ஹாஃப் ஆஃப் கேஜ் பண்ணிப்போம். அப்படி பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் இது எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஒரே வேலை கூட சாப்பிடலாம். ஓ அக்கா சாப்பிடலாம். வேணுமே வருவான். வாயு ரெடி. ஓகே ஓகே லெட்ஸ் டேஸ்ட். அண்ணே நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. என்னக்கா சாப்பிடலாம் பார்க்கமா? நான் என்னடா இன்னைக்கு என்ன எதையும் மாட்டாமலமா இருக்கேன். ஆ ரெடி. நல்லா மனமா ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கஷ்டமே தெரியல. சிலது வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃபா இருக்கும். சாப்பிடும் போது கொஞ்சம் கடினமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ கண்டிப்பாக வந்து இது நான் அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்ட். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் அதர் தேன் இப்போ குக்கிங்லாம் பண்ணுறீங்க, வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்களோட ஃப்ரீ டைமில்? நான் பாட்டு பாடுவேன். பாடியாச்சு. ஆமாம். அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல். Congratulations for that. ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ அவளை என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் கொஞ்சம். உங்க சேனல் நேம் சொல்லுங்க. இது தனாவின் சமையல். இது தனாவின் சமையல். ஒரு நல்ல பேர். சமையல். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்ன குக் பண்றனோ அதுக்காக ஸ்பெஷலா குக் பண்றது இல்ல. ஓகே. நம்ம என்ன சாப்பிடுறோம் செய்றோம் ரோட்டினா என்ன செய்றோமோ அதே அப்படியே வந்து போட்றது. வீடியோ எடுத்து போட்றது. வந்து இது ஒரு ஜாலியான எபிசோடாக இருந்துச்சு. எங்களுக்குமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பப்ளிக்லேருந்து ஒருத்தங்க எங்கள் சேனல் பார்க்குற ஒருத்தங்க கூட நாங்கள் வந்து எங்களோட டைம் ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எந்த வகையில் சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் உங்கள் ரெண்டு பேரை மீட் பண்ணது. அதுவும் யஷ்வந்தை சொல்லிடுறேன். ஸ்பெஷலாக சொல்லிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள். அவன் சேனல் யஷ்வந்த் இவ்வளோ சின்ன இவ்வளோ யங் ஏஜில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? புரியுதுங்களா? நம்மளும் இன்னும் நிறைய பண்ணணும். இருக்குல்ல நம்மளை கூப்பிட்டு அவருடைய டைம் அதுல செலவு பண்ணி நீங்களும் எங்களோட சேர்ந்து வளரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலே அது அப்ரிஷியேட்டபிள். யஷ்வந்த் தேங்க்யூ சோ மச். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா யஷ்வந்தை வந்து எனக்கு நான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அவரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மேலும் மேலும் யஷ்வந்த் வந்து நிறைய இந்த மாதிரி இதுலேயும் என்ன சொல்லலாம் குக்கிங்லேயும் சரி அவருடைய அந்த ஹீரோ ஆகணும்ன்ற அந்த என்ன சொல்கிறது ஆம்பிஷன்லையும் சரி அவர் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவார். யஷ்வந்த் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா என் கூட இருந்து என்ன வந்து என்ன சொல்றது வழி நடத்தி சென்றதுக்கு திவ்யா மேம்க்கு ரொம்ப நன்றி. திவ்யா அப்புறம் வந்து யஷ்வந்த் அவங்க அம்மா பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப வெரி நைஸ் என்ன சொல்லணும் ரொம்ப சூப்பர். இங்கே இருக்கிற என்டையர் டீம் அவங்க அம்மா எப்படி சொல்கிறது என்னை வந்து அவ்வளோ அழகாக அவங்க இன்றைக்கி கவனிச்சிக்கிட்டாங்க. எனக்கு இன்னும் கேட்டால் இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அவங்க நம்ம முன்ன பின்ன பார்த்த மாதிரி அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும் அவங்க வீட்டில் அவங்க நம்ம கிட்டே நடந்துக்கிற விதம் ரியலி யூ ஆர் வெரி கிரேட் யஷ்வந்த். அதே மாதிரி என்ன சொல்கிறது ஸோ ஆக மொத்தத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் வந்து இவங்களோட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நிறைய ரெசிபிஸ் பார்த்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆண்டி நீங்கள் பேசுகிறீங்கன்னு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் நிறைய நன்றி நன்றிலாம் சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்னை யாரோ ஒருத்தர் மாதிரி பார்க்கல. எல்லாமே அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் மகனே அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அந்த பாண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் அப்படி அவங்க என்ன அப்படி பார்க்கும்போது நிச்சயமா நானும் அவங்க அப்படிதான் பார்ப்பேன். என்னுடைய ஃபேமிலி நம்மளும் வளரணும் நம்ம கூட இருக்கணும் சேர்ந்து. அதுதான் அந்த பாயிண்ட். ஆமா
நம்ம எல்லாருமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்தி காம்படிஷன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் திவ்யா. எனக்கு கண்டிப்பாக என்னுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகிறதுக்கு என்னுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோனை நான் இந்த எபிசோடை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோ இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே இங்கே வரலாம். லைக் உங்களோட தாட்ஸ், விஷஸ், உங்களோட சேனல்ஸ் பற்றி எல்லாமே. பேரண்ட்ஸ்க்கும் நன்றி, சொல்லணும் முக்கியமான அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நன்றி. அவங்க பேரண்ட்ஸ்க்கு, அவங்க டீமுக்கு, அவங்க பிரதர்ஸ்க்கு, பிரதருக்கு, எல்லாரும் எல்லாருக்குமே, இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு நன்றி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே டன் ஓகே. ஸோ இதோட வந்து நாங்கள் கிளம்புறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நாங்கள் உங்களை மீட் பண்றோம். அந்த எபிசோட்ல நீங்க வரணும் அப்படின்னு விருப்பம் கண்டிப்பா வரணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் பெறணும். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை YKU@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு தெரியப்படுத்துங்க. மற்ற விவரத்தை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அண்ட் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த், திவ்யா அண்ட் தனலக்ஷ்மி லோகநாதன். பாய்.